வணக்கம் இப்போ நாம் நிஃப்டி ஒன் மினிட் ஷார்ட் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி டே பார்த்திங்க அப்படின்னா ஏப்ரல் டுவெண்ட்டி சிக்ஸ்த்து மார்க்கெட் கரண்டில் இருக்கற பார்த்திங்க அப்படின்னா பைக்காலில் இருக்குது அந்த பை கால் இப்போ செல் காலாக சேஞ்ச் ஆகுது செல் கால் சேஞ்ச் ஆனது ஃபோர்டின் தௌசண்ட் ஃபைவ் நாட் ஃபோரில் சேஞ்ச் ஆகிருக்கு சேஞ்ச் ஆகிட்டு ஃபஸ்ட் வந்து ஃபோர்டீன் தௌசண்ட் ஃபோர் சிக்ஸ்டி எயிட் வந்து நமக்கு காட்டுது இப்போ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் மார்க்கெட் இது எந்த சைடு போகுதுன்ட்டு உங்களுக்கு ஒரு விஷயம் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் கேண்டில்ஸ்னுடைய கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் லைவ் மார்க்கெட்டில் அப்படியே கால்ஸ் வேறு வருதுன்ட்டு எஸ் இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாஃப்ட்வேர் வந்து நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம் என்ன மாதிரி ட்ரெண்ட் அப்படின்னா கேண்டில்ஸ் க்ரீன் கலரில் வந்துச்சில் அது செல்லிங் ட்ரெண்டாக சேஞ்ச் ஆயிருச்சுன்றனால கேண்டில் ஓப்பன் ஆகும்போதே சேஞ்ச் ஆச்சுல அதனால செல்லிங் ட்ரெண்டுன்றனால ரெட் கலர் இப்போ அதுக்கு ப்ரீவியஸ் பாருங்கள் பைக் கால் வந்தது அதுக்கும் ப்ரீவியஸாக ஃப்ரைடே வந்துச்சு அந்த பை கால் அப்படியே கண்டினியூஷன் தான் இன்றைக்கி கேப் அப்பில் ஓப்பன் ஆயிட்டு மார்க்கெட் போச்சு அதுக்கு ப்ரீவியஸ் கால் வந்து பை கால்க்கு முந்தின கால் பார்த்தா செல் கால் தான் ஸோ கால்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிப்பீட் ஆகாது ஸோ இந்த மாதிரி கால்ஸ் உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்கும் இது அதுக்கு ப்ரீவியஸ் டே ஃபோர்டீன் த்ரீ செவன்ட்டி சிக்ஸில் ஒரு ஒன் தேர்ட்டி செவன் போல் செல் கால் வந்துச்சு அதுக்கப்புறம் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா அங்கேருந்து டவுனில் இறங்கிட்டே வந்து டார்கெட்டை ரீச் பண்ணிச்சு ஸோ இப்படி லைவ் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும் பை பண்ணலான்னா என்ன பாயிண்ட் செல் பண்ணலான்னா என்ன பாயிண்ட் டார்கெட் என்னென்ன எதிர்பார்க்கலாம் லாஸ் என்ன அப்படின்ட்டு கால்ஸ் வந்து வரும் ஸோ இப்போ நமக்கு ஃபோர்டீன் ஃபைவ் நாட் ஃபோரில் பை கால் கால் வந்திருக்கு பட் இப்போ ஃபோர்டின் ஃபைவ் டுவெண்ட்டி ரேஞ்சில் ட்ரேடிங் போயிட்டுருக்கு நமக்கு ஸ்டாப்லாஸ் வந்து தேர்ட்டி பாயிண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணுறோம் அது தேர்ட்டி பாயிண்ட்ஸ் வந்தால் ஸ்டாப்லாஸ் ஆயிரும் இல்லாட்டி மார்க்கெட் இறங்குச்சுன்னா நமக்கு ஃபஸ்ட் ஆர்ட் காட்டுறது வந்து ஃபோர்டீன் ஃபோர் சிக்ஸ்டி எயிட் ஸோ அது ரீச் அவுட் ஆகுதான்ட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இப்போ லெவன் தேர்ட்டி ஃபைவ் இந்த டைமிங்லாம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும் மார்க்கெட்னுடைய மூமெண்ட்ஸும் இந்த நேரத்தில் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும் நம்ம வெயிட் பண்ணியே பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நிஃப்டி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்டீன் ஃபோர் நைன்ட்டி ஃபைவ்ல ட்ரேட் ஆகுது டைம் இப்போ பார்த்தீங்கன்னா டுவெல் டுவெண்ட்டி ஆகுது நமக்கு கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் ஆயிடுச்சு மார்க்கெட் பார்த்திங்கன்னா நமக்கு ஃபோர்டின் ஃபைவ் நாட் ஃபோரில் செல் கால் வந்தது இன்னும் அந்த ரேஞ்சிலே இருந்துட்டு இப்போ தான் ஃபைவ் ஹண்ட்ரடை பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் கொஞ்சம் கீழ வந்து வர ஆரம்பிக்குது ஸோ மெயின் வாயில் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா அது பைக்காலில் இருந்தது இப்போ தான் வந்து ஒரு டுவெல் சிக்ஸ்டீனுக்கு அப்புறமா தான் செல் காலாக சேஞ்ச் ஆகுது தேர்ட்டி டூ ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ்ல செல் கால் வந்திருக்கு தேர்ட்டி டூ த்ரீ சிக்ஸ்டி தான் வந்து ப ஃபஸ்ட் ஆர்ட் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஆனால் பேங்க் நிஃப்டி கொஞ்சம் நல்லா ஸ்பீடாக வந்து மூவ்மெண்ட் கொடுக்குறதுனால செல் கால் ஜென்ரேட் ஆனோன்னே இறங்குது இது அதுக்கு ப்ரீவியஸ்ஸாக வந்த பைக்கால் பைக்கால் பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் ஆக்சுவலி ஓப்பனிங்லேயே வந்து வந்திருக்கு ஓப்பனிங்கில் பைக்கால் வந்தது கண்டினியூஸாக பார்த்திங்க அப்படின்னா ரைசிங்கில் இருந்துட்டே இருந்திருக்கு ஸோ இது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஏப்ரல் டுவெண்ட்டி சிக்ஸ்த் ஆன ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து ப்ரீவியஸ் கால் படி ஓப்பன் ஆனாலும் அடுத்த செகண்ட் கேண்டில் பைக்கால் சேஞ்ச் ஆகிருக்கு சேஞ்ச் ஆகிட்டு அப்படியே கண்டினியூ ஆயிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட்னுடைய ட்ரெண்டு செல்காலாக இப்போ தான் ஒரு டுவெல் ஃபிஃப்டீன்க்கு அப்புறமா சேஞ்ச் ஆகிருக்கு ஸோ இப்போ இப்போதே நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு செல் கால் வந்தது இப்போ தான் ஒரு பிரேக் அவுட் ஃபோர்டீன் ஃபைவ் ஹண்ட்ரடாக அவுட்டே பண்ண முடியாமல் இருந்துச்சு ரொம்ப நேரமாக அது பிரேக் அவுட் ஆகி இப்போ தான் கீழே வந்து இறங்கிட்ருக்கு ஸோ இது ஃபஸ்ட் ஃபஸ்ட்டாரிட்ட பிரேக் அவுட் பண்ணுதான்ட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம் நிஃப்டி இன்னும் ஃபோர்டீன் ஃபோர் நைன்ட்டி ரேஞ்சில் ட்ரேடிங் போயிட்டுருக்கு பேங்க் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட்டி டூ தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி வரைக்கும் கீழே போயிருக்கு ஸோ நமக்கு கால் வந்த ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா டார்கெட்டை அச்சீவ் பண்ணியிருக்கு பேங்க் நிஃபி நல்ல ஸ்பீடாக மூவ் பண்ணுறனால ரொம்ப ஈஸியாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட் மூமெண்ட்ஸ் வந்து டவுன் சைடில் கொடுத்துருக்கு அதுக்கு ப்ரீவியஸ் கால் பை கால் அது டே ஓப்பனிங் ஏப்ரல் டுவெண்ட்டி சிக்ஸ்த்தில் வந்துச்சு அதுக்கு ப்ரீவியஸ் வந்து ஆக்சுவலி செல் கால் வந்தபடி மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு ஸோ இப்படி தான் கால்ஸ் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட்னுடைய ட்ரெண்டு மாறும்போது எல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் பை பண்ணலான்னா என்ன பாயிண்ட் செல் பண்ணலான்னா என்ன பாயிண்ட் என்னென்ன டார்கெட் எதிர்பார்க்கலாம் ஸ்டாப்லாஸ் என்ன இந்த மாதிரி தான் உங்களுக்கு கால்ஸ் வந்து கிடைக்கும் மார்க்கெட்டினுடைய ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிறதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கால்ஸ் வந்து கொடுக்கும் ஸோ இப்போ நம்ம நிஃப்டியும் பார்த்துடலாம் ஏன்னா நம்ம ஆக்சுவலி ஓப்பனிங்கில் நமக்கு ஃபஸ்ட்டு கிடச்ச கால் வந்து தான் செல் கால் கிடச்சிச்சு பேங்க் நிஃப்ட்டி நல்ல ஸ்பீடான மூவ்மெண்ட் காணாமல் டார்கெட்டை அச்சீவ் பண்ணிடுச்சு இப்போ நிஃப்ட்டி பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு கீழே தான் வந்து ட்ரேடிங் போயிட்டு இருக்குது ஸ்ட்ராங்காக டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்க மாதிரி இருக்குது நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இது எப்படி டார்கெட் அச்சீவ் பண்ணுதுன்ட்டு நிஃப்டி இப்போ பார்த்திங்கன்னா ஃபோர்டீன் ஃபோர் செவன்ட்டி வந்துருச்சு இன்னும் ஒரு ஃபோர் பாயிண்ட்ஸ் தான் இருக்குது டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்கு மார்க்கெட் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி டூ ஆகுது கிட்டத்தட்ட நமக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் வந்து ஆயிடுச்சு டார்கெட் கிட்டக்க வர்றதுக்கே நிஃப்டி ரொம்ப ஸ்லோவான ஒரு மூவ்மெண்ட் தான் வந்து கொடுத்துருக்கு ஃபோர்டீன் ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த ரேஞ்சில் அப் அண்ட் டவுன் ஒரு டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் ட்ரேடிங் தான் போயிருக்கு ரொம்பவே வந்து ஆக்சுவலி ஸ்லோவான மார்க்கெட் தான் ஆனால் அந்த ஸ்லோவான மார்க்கெட்னால் அதுலேயும் நமக்கு வந்து சின்ன வாலட்டையில் அப்சர்வ் பண்ணி நமக்கு இதில் எப்படி ஒரு தேர்ட்டி பாயிண்ட் ப்ராஃபிட் புக் பண்ண முடியும்ட்டு நம்மளுடைய சிக்னல் ஜென்ரேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கால்ஸ் கொடுத்து இப்போ டார்கெட்டை அச்சீவ் பண்ணியிருக்கு ஸோ இப்படி தான் லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு கால்ஸ் கொடுக்கும் கொடுத்த கால்ஸ் இப்படி தான் டார்கெட்ஸ் வந்து அச்சீவ் பண்ணும் இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம் நமக்கு செல் கால் வந்தது பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு லெவன் தேர்ட்டி ஃபைவ் அப்புறமா வந்துச்சு அப்போ வந்து செல் கால் நமக்கு டார்கெட் அச்சீவ் பண்ணது ஆல்மோஸ்ட் இப்போ ஒன் தேர்ட்டி டூ ஹவர்ஸ் கிட்ட ஆயிடுச்சுன்னு கூட நம்ம வந்து சொல்லலாம் அது வரைக்கும் மார்க்கெட் அந்த ஃபோர்டீன் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சிலேயே ட்ரேட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட் இறங்கி மார்க்கெட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் சிக்ஸ்டி வரைக்கும் மார்க்கெட் வந்து கீழே வந்துச்சு ஸோ இப்படி தான் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் கொடுக்கும் கொடுக்குற கால்ஸ் இப்படி தான் பெர்ஃபாமும் பண்ணுது உங்களுக்கும் இதை நீங்கள் உங்களுடைய கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணி நீங்களும் டெய்லி இதை வந்து பார்த்து நீங்களே ஓனாக ட்ரேடிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த சிக்னல் ஜென்ரேட்ரு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து அதுக்கு ப்ரீவியஸ் டே நடந்த பைசல் கால்ஸ் ஸோ ஒவ்வொரு தடவை மார்க்கெட்டினுடைய ட்ரெண்டு சேஞ்ச் ஆகும்போதெல்லாம் பை பண்ணலாமா செல் பண்ணலாமான்ட்டு கால்ஸ் வந்துட்டே இருக்கும் அதே மாதிரி ட்ரெண்டுக்கு ஏற்ற கலரும் வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம் பார்க்கும்போது சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம் ஈஸியாக யார் வேணாலும் சிம்பிளாக ட்ரேடிங்ஸ் வந்து பண்ண முடியும் ஸோ அந்த மாதிரி தான் இது வந்து இருக்கும் ஸோ ரொம்ப ஈஸியாக யார் வேணாலும் ட்ரேடிங் பண்ணக்கூடிய ஒரு சிம்பிளான ஒரு சார்ட்டாக தான் உங்களுக்கு இது வந்து இருக்கும் இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் ஸோ இது பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி தேர்ட்டி டூ த்ரீ ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் கால் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா டுவெல் ஃபிஃப்டீனுக்கு நமக்கு செல் கால் வந்துச்சு சிக்ஸ் எயிட்டி செவனில் செல் கால் வந்தது இப்போ ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் எயிட்டி செவனில் வந்துச்சு ஃபோர் நைன்ட்டி வரைக்கும் ட்ரேடிங் போகுது இது அதுக்கு ப்ரீவியஸாகவே பைக் கால் வந்து வந்துச்சு அது பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் டே வந்தது இது அதுக்கு ப்ரீவியஸாக வந்த செல் கால் ஸோ இந்த மாதிரி கால்ஸ் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் மாற்றி மாற்றி கொடுத்துட்டே தான் இருக்கும் ஆப்ஷன்லையும் டேரெக்டாக அப்ளை பண்ணி அதை வச்சு ட்ரேடிங் பண்ணுறதுனாலும் பண்ணலாம் ஃபியூச்சர் பேஸ்டு ட்ரேடிங்கும் நம்மளால் பண்ண முடியும் ஸோ டேரக்ட் அட் அடுத்த மணி இந்த மணி இந்த மாதிரி ஆப்ஷனில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களால் நல்லா ஒர்க் அவுட் பண்ணிக்க முடியும் ஸோ உங்களுக்கு கால் ஆப்ஷன் இப்போ வந்து கால் ஆப்ஷனில் செல் வந்தால் நீங்கள் புட் ஆப்ஷனில் பை பண்ணலாம் புட் ஆப்ஷனில் செல் வந்தால் கால் ஆப்ஷனில் பை பண்ணலாம் அந்த மாதிரியும் நீங்கள் ட்ரேடிங்ஸை உங்களுக்கு வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சேஞ்சஸ் வந்து பண்ணிக்கலாம் ஸோ நமக்கு ஏற்ற மாதிரி டெக்னிக்கை சேஞ்ச் பண்ணால் நம்மளால் ட்ரேடிங்கை சிம்பிளாக பண்ண முடியும் நீ சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ